அபிநீத், எப்படி பாக்குறீங்க இந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை? சில இடங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கக்கூடிய தகவல்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதே காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கியிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க நீங்க கர்நாடக தேர்தலுடைய முடிவை? ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த அமர்வுல நிறைய பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொன்னாங்க. இது வந்து பிஜேபி வந்து இதுல பெருசு, அதாவது என்ன சொல்ல வந்தோம்னா, பிஜேபி இதுல வந்து மார்ஜினலா லூஸ் பண்ணா கூட வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் இம்பாக்டா இருக்காது. ஏன்னா நீங்க ஒட்டு மொத்தம் இந்தியாவில வந்து நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்க்கும்போது சவுத் இந்தியான்ல இருந்து வரும்போது வந்து 124 சீட்டு தான் இருக்கு. அதுல ஆல்ரெடி இந்த 124 சீட்ல வந்து ரீஜனல் பார்ட்டிஸும் காங்கிரஸ் தான் வந்து ஏற்கனவே வந்து வின் பண்ணிருக்காங்க. பிஜேபிக்கு வந்து கர்நாடகாவும் தெலுங்கானாவும் மட்டும்தான் கொஞ்சம் கணிசமான சீட்டை கொடுத்ததை பாக்குறோம். ஸோ அதனால வந்து இந்த தேர்தல் கடந்து இனி வரப்போகிறது ராஜஸ்தான் எலெக்ஷன் இருக்கு, மத்திய பிரதேச எலெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு என்ன சொல்றது, பிஜேபிக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் செமிஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதாக நான் பாக்குறேன். கர்நாடகான்றது ஒரு ப்ரிப்பரேஷன், ஏன்னா இதுல வந்து அவங்க நிறைய யுக்திகளை கையாண்டிருக்காங்கன்றது வந்து அவங்க சொல்றாங்க. ஏன்னா பல புதுமுகங்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்க கொடுத்துருக்கிற அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா எடுத்திருக்காங்க பிஜேபி அப்படின்றதான் நான் பாக்குறேன். இல்லை இன்னொரு விஷயம் வந்து, இப்போ வந்து தனிப்பெரும்பான்மையோட எந்த கட்சியும் வரலைன்னா வந்து இதுல ஒரு விஷயம் உண்மையா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து கூட்டணி இருந்தால் தான் பாஜக வீழ்த்த முடியுன்றது ஒரு லெசன். எந்த ஒரு தனி கட்சியும் வந்து வீழ்த்த முடியலைன்னா வந்து கட்டாயம் பாஜக வீழ்த்த வேண்டும் அப்படின்னா தேசிய அளவில் கூட வந்து ஒரு கூட்டணி இருந்தால் மட்டும்தான் முடியும். எந்த ஒரு தனி கட்சியாலையும் முடியாதுன்றது இதுல இருந்து கூட நம்ம ஒரு லெசனா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பிரதமருடைய கேம்பெயினுக்கு முன்னாடி வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு ஸ்விங் வந்து கர்நாடகா காங்கிரஸ்க்கு தான் இருந்தது. அதுக்கு அப்கோர்ஸ் நம்ம வந்து டி கே சிவகுமார் அவர்களை வந்து அப்ரிசியேட் பண்ணோம். ஏன்னா வந்து இத்தனையும் ஒரு ஒரு சிபிஐ என்கொயரி அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்திலையும் கூட அதையும் மீறி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு டி கே சிவகுமார். அதை வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து அதை மறுக்க முடியாது. ஏன்னா வந்து ராகுல் காந்தி சோனியா அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு ஒரு பக்கத்துல இருந்தால் கூட வந்து கர்நாடகா காங்கிரஸ் என்று போக்கஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்கான்றது டி கே சிவகுமார். அதை நம்ம இந்த இடத்துல மறுக்க முடியாத விஷயம். ஆனா அந்த மேனிஃபெஸ்டோ இப்ப எல்லாரும் வந்து சொன்னீங்க பிரதமர் வந்து மதத்தின் ரீதியாக பேசினாரு, அந்த இடத்த கொடுத்தது யாரு? அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஹோப் கொடுத்தது வந்து காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ. நீங்க ஏற்கனவே பல இலவசங்கள் கொடுத்துருங்க, அது வந்து சாத்தியமா சாத்தியக்கூறு இல்லையான்றது வந்து அவங்க ஆட்சியில வந்த பிறகுதான் அது தெரிய போகிறது. ஆனா பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, பிலோ பாவர்ட்டி லைன் என்னென்ன இடத்துல வந்து குவாலிஃபயர் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு மாதிரி வந்து நாங்க இப்படி மொத்தமா கொடுத்துட்டு அப்புறம் வந்து பின்வாங்குற மாதிரி எல்லாம் குவாலிஃபை கொடுத்துருக்காங்க. ஆனா காங்கிரஸ் அந்த இடத்துல அந்த மேனிஃபெஸ்டோல இருந்து ஒரு சின்ன ஒரு லூப்பு கொடுத்தாங்க, நாங்க வந்து பஜ்ரங் தளத்தை தடை செய்வோம் அப்படின்றது. அது யாரு? அது வந்து அதுதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய மாதிரி வந்து ஒரு பேசுபொருள் ஆகிறது காரணமே காங்கிரஸ் தான். அது வந்து காங்கிரஸ் அந்த மேனிஃபெஸ்டோல அதை போடவே இல்லைன்னு இனி காங்கிரஸ் வந்து ஷுவர் ஷார்ட்டா இருந்திருக்கும். பட் அந்த அந்த பாசிபிலிட்டியை வந்து ரிடியூஸ் பண்ணது யாரு? காங்கிரஸ் தான் ரிடியூஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்து பிளஸ் பிரதமர் என்ற ஆளுமை. அது என்ன சார் அது? பிரதமர் வந்து இப்ப தேர்தல் பிரதமர் இந்தியாக்குள்ள தானே அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு, அது என்னமோ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அவர் வந்துட்டு போறாரு, களத்தை சந்திக்கிறத ஒரு ஒரு அரசியல் கட்சியோட கடமை இல்லையா? அவர் பாட்டுல வராரு பேசுறாரு போறாரு. அவர் ஜெகதீஸ்வரன் சார் சொல்ற மாதிரி மக்களுடைய மனநிலைமையை பொறுத்து தான் வந்து ஓட்டு அளிக்க போறாங்க. இன்னொரு இந்த கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் கட்டிங் 40% சார், பொதுமக்களுக்கு வந்து இதனால என்ன பாதிப்பு அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்துட்டு போயிருக்காங்களா? இதை வந்து ஒரு பேசுபொருளா வந்து அரசியலா நடத்தினாங்களே தவிர வந்து காங்கிரஸ் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் அங்க கர்நாடகால பல கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் கூட இருக்கலாம். அதுல வந்து ஒரு அசோசியேஷன் பிரதமருக்கு லெட்டர் எழுதிக்கலாம், மற்ற அசோசியேஷன் வந்து அதை ஆதரிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாதது. சோ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ, இதை வச்சுதான் கரப்ஷன்னா கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் வச்சுதான் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டே ரன் பண்ணுதா? இல்ல இந்த ஒரு ஸ்டேட் இந்த ஒரு கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் தான் வந்து கவர்மெண்ட் என்டாஸ்ட் பாடியா? ஒரு அசோசியேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் போயிருக்கு அவ்வளவுதான். அது நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு அதுக்கு நடவடிக்கையாக வந்து ஒரு மினிஸ்டர் எடுத்திருக்காங்களா? கரெக்ட் தான். அது வந்து அப்ப அதை எடுத்திருக்காங்கன்னா வந்து பிஜேபி ஹஸ் டேக்கன் ஆக்ஷன் தான் வந்து மக்கள் பாக்குறாங்க. இன்னொன்னு வந்து பிஜேபி கர்நாடகா அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து இந்த ஏப்ரல்ல மட்டும் ஜிஎஸ்டி வசூல் கர்நாடகால வந்து 14,593 கோடி ரூபாய், விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அதாவது தமிழ்நாடு கூட பின்தள்ளிட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்கு. அப்போ வந்து அங்க குரோத் அப்படின்றது வந்து நீங்க பேசக்கூடியது வந்து எப்படி இருக்கோ அங்க வரக்கூடிய தகவல்கள் ஆர்பிஐ ரிப்போர்ட்ல வந்து லீஸ்ட் பிசிக்கல் டெபிசிட் பட்ஜெட் போட்டிருக்கிறது கர்நாடகா தான். ஸோ ஒரு ஒரு
குரோத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடகா வந்து தென் மாநிலங்கள்ல வந்து தமிழ்நாடுக்கும் கர்நாடகத்துக்கும் வந்து ஒரு தேர் இஸ் அ க்ளோஸ் கேப் தான் இருக்கு. ஸோ எப்போ வேணா வந்து இப்படி வேணா அது போகலாம் அது. ஸோ டெஃபினட்டா வந்து நம்ம இங்க பேசக்கூடியது ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அங்க பல விஷயங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இங்க சொல்ல பாஜக சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து அங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த கம்யூனல் இது, அதாவது லிங்காயத் இப்போ பிரியன் சார் மணி ஊக்களிக்கா, அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து காங்கிரஸுமே சரி பாஜகவும் சரி ஜனதா தளமும் சரி எல்லாருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கேண்டிடேட்ஸையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க டு பிளே தி கம்யூனல் இந்த கம்யூனிட்டியை வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கறது வந்து ஒரு நார்த்தன் பெல்ட் அப்படின்னு கர்நாடகா நார்த்தன் கர்நாடகா அப்படின்னு வரும்போது அவங்க அந்த மக்களுக்கான ஒரு தனி ஒரு பார்வை இருக்கு பாஜக மேல. சென்ட்ரல் கர்நாடகா அப்படின்னு போது ஒரு பார்வை இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இது வந்து ஒரு பாஜகவுக்கு எஸ் அப்கோர்ஸ் இது வந்து இது ஒரு வின் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து சவுத் இந்தியாவில் வந்து பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக வந்தாங்கன்னா வந்து இட்ஸ் வெரி குட். பட் அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்றது இப்போ போற ட்ரெண்டை பார்த்தா நமக்கு வந்து தெரியல. ஏன்னா காங்கிரஸ் டெஃபினட்டாக ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது வந்து மறுக்க முடியாத விஷயம். பட் அந்த கிரவுண்ட் ஒர்க்கை வந்து அவங்களே அவங்களோட மேனிஃபெஸ்டோனால பிரேக் பண்ணனால வந்து அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு அந்த இடத்த ஸ்கோர் பண்றதுக்கான இது கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பிரதமருடைய அந்த பரப்புரை அப்படின்ற பார்க்கும்போது வந்து குறிப்பா சொல்லணும்னா வந்து காங்கிரஸ் உடைய ஓட்டு வங்கியை வந்து அது பிரேக் பண்ணதோ இல்லையோ ஜனதாதள் செக்யூலரை வந்து அந்த அந்த இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை வந்து பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேசலாம் பேசலாம் நவநீத்.